செஸ் ஒலிம்பியாட பாக்குறதுக்காக நாங்க 1 month வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். டிக்கெட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேயே ஆன்லைனில் வாங்கிட்டோம். நாங்கள் எல்லாருமே ஆன்லைனில் வாங்கி இன்னைக்கு ரொம்ப ஈகராக வந்திருக்கோம். மோஸ்ட்லி இந்தியாவில் வந்து பிரக்யானந்தா ஃபேன். நாங்கள் எல்லாருமே அவர் எப்படி விளையாடுறாருன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். விஸ்வநாத் ஆனந்த், அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் என்னோட பசங்க, இது என்னோட பையன், இது வந்து என்னோட நெய்பர் பையன், ரெண்டு பேரும் செஸ் டோர்னமெண்ட் விளையாடுவாங்க ரெகுலராக. ஸோ அவங்க ரொம்ப ஈகராக வந்திருக்காங்க எங்களை விட. அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் த பிளேயர்ஸ். தேங்க்யூ. கவுண்டரில் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணோம். பசங்களுக்கு வந்து ஈச் வந்து 300 ஒவ்வொருத்தருக்கும். ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆக்சுவலாக. எனக்கு வந்து ஹோல் டேக்கு, பசங்களுக்கு வந்து 2 hours தான், பசங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் 2 hours தான் டிக்கெட்டு. ஆக்சுவலாக எனக்கு செஸ் ஒலிம்பியாட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னையில், ஐ மீன் ஒரு பெரிய ஈவெண்ட்டு சென்னையில் நடக்குது. ஸோ அதை பார்க்கணுங்கிறது உங்கள் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அது இல்லாமல் செஸ்ஸில் நார்மலாகவே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பசங்களுக்கும் இருக்குது. பையனுக்கு வந்து செஸ்னால் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். பிரக்யானந்த் வந்து சின்ன வயசுலேயே நல்லா பண்ணியிருக்கிறதுனால அவங்க அவங்க கேம்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசையெல்லாம் வந்தோம். பார்க்க சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி க்ரௌடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பார்ப்போம், நான் பார்க்க சான்ஸ் கிடைச்சா பரவாயில்லன்னு பார்க்குறோம்.